ரியல் நியூஸ் செய்திகளை உங்களுக்கு வழங்குவோம் சேனியன் ஏஜென்சிஸ், ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் ஃபார் லிவ் ஃபாஸ்ட் பேட்டரி, யூபிஎஸ் சோலார் பேனல்ஸ் அண்ட் வாட்டர் பியூரிஃபயர். சேனியன் ஏஜென்சி, சரவணா காம்ப்ளெக்ஸ், உடியலூர், கோவை. வணக்கம் நண்பர்களே, நம்ம ரியல் நியூஸ் சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற செய்தி என்னென்னா, தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக கேரளாவில் திறக்கப்பட்டுள்ள குதிரன் சுரங்கப்பாதையை பற்றி தான். ஃபாரினில் நிறைய சுரங்கப்பாதை இருக்கும், நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. இந்தியாவிலேயும் நிறையா இருக்குது, ஆனால் அது எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் இருக்குது. குறிப்பாக கோவா மும்பைக்கு ரயிலில் போனவங்களுக்கு அந்த அனுபவம் கிடச்சிருக்கும். இப்போ முதல் முறையாக தென்னிந்தியாவிலேயே மலையை குடஞ்சு உருவாக்கப்பட்டுள்ள முதல் சுரங்கப்பாதை அப்படிங்கிற பெருமை கேரளாவில் இருக்கிற திருச்சூருக்கு கிடச்சிருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து கொச்சின் போனவங்களுக்கு தெரியும், அந்த ரோட்டில் திருச்சூர் பக்கத்தில் ஒரு மலையை சுற்றி தான் போக வேண்டியது இருக்கும். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால எப்போவுமே டிராஃபிக் ஜாமாக இருக்கும், ரொம்ப டைமும் ஆகும். அதுக்கு மாற்றாக போன 2016 இந்த சுரங்கப்பாதை வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இடையில ஒரு தடவை சோதனைக்காக திறந்து விட்டாங்க, ஆனால் அப்போ அதில் சில குறைபாடு இருந்ததில் அது தோல்வி அடைஞ்சிருச்சு. 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கு இந்த சுரங்கப்பாதைக்கு குதிரன் சுரங்கப்பாதைன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த சுரங்கப்பாதையை மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி போன ஆகஸ்ட் 1 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வச்சிருக்காரு. இதில் தனித்தனியாக 2 சுரங்கப்பாதை இருக்கு. இதில் இப்போ ஒன்று தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வேலை நடந்துட்டுருக்கு, அது கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த சுரங்கப்பாதையில் பார்த்தீங்கன்னா ஒரு வழி பாதையாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சுரங்கப்பாதையிலும் 3 ரோடுன்னு மொத்தமாக 6 ரோடு உருவாக்கியிருக்காங்க இதில். அதேமாதிரி இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20 மேலே சிசிடிவி கேமரா மாட்டியிருக்காங்க. அதேமாதிரி 50 மீட்டருக்கு ஒரு தீயணைப்பு கருவியும் வச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவை கண்காணிக்கிறக்காக தனி கட்டுப்பாட்டாரையும் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே அமைச்சிருக்காங்க. உள்ள ஏதாவது விபத்தோ அசம்பாவிதமோ நடந்தால் உடனே கட்டுப்பாட்டாரை கூப்பிட்றதுக்காக குகைப்பாதையில் அங்கங்கே டெலிஃபோன் வசதியும் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ திறந்திருக்க இந்த சுரங்கப்பாதையால் அந்த வழியில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த இந்த போக்குவரத்து நெரிசல் ரொம்ப குறைஞ்சிரும். ரொம்ப நாளாக அங்கிருந்த போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக கட்டப்பட்ட இந்த சுரங்கப்பாதை அந்த வழியில் போயிட்டு வரவங்ககிட்ட ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த வழியில் போகிறவங்க எல்லாருமே அங்கங்கே நின்று செல்ஃபோனில் வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய பேர் சுரங்கப்பாதையோட என்ட்ரன்ஸ்லேயே நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஆனால் அங்கே கூட்டம் அதிகமாகிறதால என்ட்ரன்ஸ்லேயும் உள்ளேயும் நிற்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அங்கே இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிங்க விடமாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் நம்மளுங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களும் ஒரு தடவை அந்த வழியாக போயிட்டு வந்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே நண்பர்களை, வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம ரியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினோட மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூஸ் வீடியோஸ் லாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். விருப்பம் இருக்கிறவங்க என்னோட நம்பரை நீங்கள் வச்சிருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிக்கங்க. நம்ம ரியல் நியூஸில் போடுற நியூஸ் அண்ட் வீடியோஸோட லிங்க் டெய்லி அதில் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.